அதாவது எல்லாரும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இரண்டாம் இரும்பு மனிதர், காவிகளின் புனிதர். இவர் மக்களை கவர்ச்சியில் இழுக்கும் ரம்பா. இவரோ மீடியாவின் மாமா. தன்னை எதிர்க்கும் மனிதர்கள் எல்லாம் பாகிஸ்தானின் கைகூலி. மதவெறி காவிகளுக்கு கள்ளவழி. இந்தியாவை நிறுவனங்களுக்கு விற்கும் மரணக்கூலி. இவரை வெல்வதற்கு ஒரே வழி இந்த தேர்தலின் தோல்வியை பழிக்கு பழி. கலவரத்திற்கு சொந்தக்காரன், பொய் பேசுவதில் வித்தகன், பூமியில் ரத்தங்களை ஓட்டுவதில் வல்லவன். இதை மறைக்க நீதிமன்றமோ இவருக்கு நண்பன். வளர்ச்சி நாயகன், கவர்ச்சி நாயகன் மோடியின் சாதனைகள். ஊட்டச்சத்து இல்லாமல் குழந்தைகள் 1 கோடி ஓடுகின்றார்கள். மக்கள் தண்ணீரை தேடி வறுமையிலும் பசியிலும் மக்கள் வாடி. விவசாயின் நிலமோ அரசின் கொள்கை. விவசாயிகளோ தற்கொலை, பெண் சிசு கொலை. வறுமையினால் பெண்கள் கற்பை விற்பனை. இதுதான் முன்னேற்றம் என மோடியோ கற்பனை. இதற்கு மீடியாவிற்கு பல கோடி. டாடா அம்பானியின் அடுத்த முதலீடு இந்த நாரதர் மோடி. வலியோர் வறுமையில் இருக்க, எளியோர் ஏழ்மையில் இருக்க, இவர்களோ நம் கொலையை அறுக்க, இந்த கொலைகார கும்பல் ஆட்சி அமைக்க குரங்கு கூட்டம் போல் அலைகிறது. இதற்கோ பல கட்சிகள் வளைகிறது. கதாநாயகன் ஆதரவுக்காக அலைகிறார் இந்த வில்லன். கொலை செய்வதில் இவர் கள்ளன். மக்களை கொன்று குவித்த காவி கூட்டம். இவருக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் 1 கூட்டம், அதில் ஒன்றோ தண்ணீரில் ஆட்டம். சாதிவெறியோடு கருப்பு துண்டும் தள்ளாட்டம். தேர்தலுக்கு பின்பு இந்த கூட்டம் எடுக்கும் ஓட்டம். நாட்டில் வீசுகின்றதா மோடி அலை. அரசியல்வாதிகளையும் பிரபலங்களையும் இழுக்க மிகப்பெரிய வலை. இந்த தேர்தலுக்கு பின் அவன் ஆட்சிக்கு வந்தால் நமக்கோ உலை உலை. அனைவருக்கும் நன்றி. சிறப்பான கவிதை, அவருக்கு நன்றி.